என்னடா அந்த புள்ள சும்மா விளையாட்டு சொன்னா என்ன ரவுடி பயந்துட்டியா மூச்சு வாங்குற சார் சார் நீ கொஞ்சம் விவகாரமான ஆள் தான் கொஞ்சம் அசந்தா அம்மிக்கல்ல தூக்கி தள்ள போட்டுற போல அசந்தா இல்ல உன்கிட்ட சொல்லிட்டு இந்த தூணை தூக்கி உன் தலையில நல்லா போட்டுருவேன் ஏய் நாங்க மதுரக்காரி ரசா அப்பயே பயந்துட்டு என் கூட நிக்கிற வேன்ல ஏத்த போது தப்பிச்சு ஓடி இருக்கலாம்ல சரவணா நான் ஒத்த பிள்ளைய வளர்ந்தவன் உன்ன மாதிரி எப்பவும் ஒரு கூட்டத்தோட அலையற ஆளை கண்டா பொறாமையா இருக்கும் நாமளும் இப்படி பேசி சுத்தினா நல்லா இருக்கும்னு தோணும் உங்களை பார்த்த புடிச்சிருந்தது பேசாம சுத்திட்டு இருக்கேன் நாங்கெல்லாம் கொஞ்சம் ஆபத்தானவங்க சரி நேரமாகுது 5 மணிக்கு மாலை பூட்டிடுவாங்க ஒரு போன் போடு மார்க்கெட்டுக்காரனுக்கு நான் தான் நீங்க பாஸ் நான் சொல்லணும் அத உனக்கெல்லாம் நல்லது கூட பண்ணக்கூடாது ஏய் போவியா ஆளை பாரு ஹலோ ஹலோ நான் சரணா பேசுறேனே சொல்லு சரவணா நானே பேசி முடிச்சு நீ போன் பண்ணிட்ட எப்போ அதிகாரி எல்லாம் மத்தியான சாப்பாடு சாப்பிட போயிருக்கா சரவணா அரை மணி நேரம் சென்று வர சொன்னாங்க அந்த கேப்ல 2 புரோட்டா பிச்சு போட்டு இருக்கேன் அந்த புள்ளி மார்க்கெட் கூட்டு வருவோம் இங்க வேணாப்பா அந்த புள்ள இங்க வந்து புயாமியான்னு வச்சுக்க நாளைக்கு இந்த மார்க்கெட்ல நம்ம கறிய போட்டு வைப்பாங்க இப்ப நீ என்ன செய்யற அங்க ஒரு கடையை பார்த்து நீ 2 புரோட்டா பிச்சு போடுற என்னே அப்படியே என்ன 2 மணி நேரம் மதுரை சுத்து நான் போன் பண்றேன் நீ வந்து சேரு நே அது வந்து விடப்பா சாப்பிட வரமா குரலைய பிடிக்கிற பையப்பா சாப்பிடுப்பா என்ன இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா ஏய் உனக்கு எப்படி தெரியும் உன் முகத்துல எழுதியிருக்கே ஏய் என்ன பண்ற எழுதி வச்சதை அழிக்கிறேன் நான் உனக்கு கேக்கட்டுமா உனக்கு திருமலை நாயக்க மகால பாக்குறப்ப என்ன தோணும் இவ்வளவு பெரிய இடம் 10 ரூபாய் டிக்கெட் போட்டு சும்மா பாத்துட்டு போறாங்க இது சரணையிட கொடுத்தா வச்சுங்க இந்த ஏரியாவ பிளாட் போட்டு நல்ல ரேட்டு குத்திருப்பேன் லூஸ் ஏய் என்ன சொல்ற நீ லூஸ்ங்கற ஏய் நாங்கலாம் கவரிமான் மாதிரி யாராச்சும் மரியாதை இல்லாம பேசினா ரணகலமாய் போடும் கொஞ்சம் நிறுத்துறியா ஆமா உனக்கு என்ன தோணும் ஆயிரக்கணக்கான பேரோட உழைப்பு ஓ எத்தனையோ பேரோட சாதனை உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போது உனக்கு சொடக்கு போட்ட காசு வரணும் என்ன நீ சும்மா கட்டியை குடுத்துட்டு இருக்க நானே பெரிய திறந்த புத்தகம் மதுரையில டெய்லி எத்தனை ரவுடி நம்மள புரட்டி படிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா அதை விட்டு போட்டு நீ என்னவோ சாதனை உழைப்பு பத்திரிக்கா வெண்டக்கான்னு சொல்லிட்டு உன் டீச்சர் வேலை வேற எங்கேயாச்சும் வச்சுக்க ஸ்கூல் பக்கம் எல்லாம் நீ போயிருக்கியா போனமே போன மாசம் ஒரு வாத்தியல தூக்கு போனோம்ல என்ன தப்பு பண்ணாரு நம்ம எம்எல்ஏ பையன 10 மார்க் போட்டு கணக்குல பெயில் ஆகிட்டாரு அப்படியே தூக்கிட்டு வந்து முட்டி போட வச்சு பெரம்பாலே அடி அடி அடிச்சு விட்டோம்ல நிறுத்து நிறுத்து எரிச்சலா இருக்கு கௌரவம் இல்லாம வாழ்றதையே கௌரவம் நினைக்கிற உன்ன மாதிரி ஆட்களை சுட்டு தள்ளணும் ஏய் இந்த சரவண ஒரு இரும்பு மனுஷன் அவனை சுட்டா குண்டு வீணா போகும்னு கதை விடாத சரியா சொன்ன மீனாச்சி இப்பதான் நீ சரவண கரெக்டா புரிஞ்சிருக்க இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தல்ல நானும் லூஸ் ஆயிட்டேன் ஹலோ நான் தான் மார்க்கெட்ல இருந்து பேசுறேன் ஒரு வாரமா போன் வரும் எதிர்பார்க்கறேன் பேச்சு முடிச்சே இல்ல ஏ கருப்பசாமி என்னையா கொங்கத்தனமா பேசிக்கிருக்க உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அந்த ஹோட்டல் இடத்த கை மாத்திர பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்க நான் சிறிய சிறிய சேர்த்து வாங்கின இந்த ஹோட்டல் இடத்த இன்னொருத்தனுக்கு எப்படியா கொடுப்பேன் இதா பாரு இனிமேல் அந்த இடத்த பத்தி பேசுன உன்னை செருப்பா அடிப்பேன் பையா போன சரவணா நே சொல்லுங்க என்னப்பா குரல்ல ஒரு ஏக்கம் தெரியுது
ஏக்கம்னே துக்கம்னே இந்த புள்ளி மார்க்கெட் கொண்டு வருவா வேண்டாம் ஜெரவனா நே காசு போட்டு கடத்திருக்கம்னே இப்ப வேண்டாம்னா எப்படி வேணாம்ன்றது அந்த பிள்ளை இந்த பூமிக்கு பாரமா இருக்க கூட வேணாம்ன்றது போட்டு தள்ளிடு என்ன ஜெரவனா குரல்ல பயம் தெரியுது பயம் இல்லனே நாம அதுக்கெல்லாம் ரேட்டு பேசலையே இப்ப பேசு அஞ்சு ரூபா போதுமா அஞ்சா மேக்கணு மூன்று ரூபா தரே அவங்க அப்ப என்னை செருப்பால் அடிக்கிறா என்ன அப்படி சொன்னா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியணும் போட்டு சொல்லிட்டு போன் பண்ற நான் ரூபா கொடுத்து விடுறேன் குற்றாலம் கொடைக்கால் சுத்திட்டு ஒரு மாதம் சொல்லு வா வச்சிடவா என்ன இன்னும் ரெண்டு மணி நேரமா அந்த ஆளை பார்த்தா நான் கேள்வி கேட்கணும் போல இருக்கு அந்த ஆள் நம்பி என்ன காசு செலவு பண்ணிருக்க என்ன இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூட்டு வர சொன்னாரா இப்ப நம்ம மேல பத்திக்கல என்னடா செய்யுது பேசாம போட்டு தள்ளிட்டு தூண சாத்தி வச்சு போய்கிட்டே இருப்பான் ஏய் பயமுறுத்தாதரா சரவணா அந்த மார்க்கெட்டுக்காரன் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் பத்து நிமிஷத்து ஒரு போனை போட்டு என்னாச்சு என்னாச்சு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பான் ஏய் குழப்பாதரா இங்க இருந்து கிளம்பணும் வர சொல்லு ஏன் நீ கூப்பிட்டா வராதா ஏய் போய் கூப்பிடுறா ஏன் நீ கூப்பிட மாட்டியா சண்டடா ஏய் என்னடா நடக்குதுங்க போடா போடா வாமா போலாம் சரவணா எங்க போற சரவணா எங்கதான் போறோம் பாதுகாப்பான இடத்துக்கு எல்லாம் அமைதியா வாங்க வந்து குழப்புறானே ஐயோ சரவணா எங்க போற வீட்டுக்கு வண்டி விடுற வீட்டுக்கா சரவணா எதுக்கு வீட்டுக்கு போறான் அந்த மார்க்கெட் காரங்கிட்ட இருந்து புள்ளைய பாதுகாக்கணும்னா வீடுதான் ரைட்டு ஏ வேணா ஊசனங்க பேசிட்டு இருக்கேன் ஏமா அந்த பேய் பிசாசன் பாத்திருக்கியா சரவணன் வீட்டுக்கா சகசமா பாக்கலாம் அவங்க அம்மாவுக்கு பல்லு மட்டும் நீலாம முளைக்கல சின்ன குழந்தை மாதிரி அப்பப்ப ஏறி விளையாண்டுக்கிருவேன் சிட்டிலே ரொம்ப பாதுகாப்பான இடம் பத்திரமா இரு இந்த மார்க்கெட் காரர் ரொம்ப மோசமானவன் உன்னை விடவா சரவணா யாருப்பா இந்த பொண்ணு மைசூர் மகாராணி நகரவள வந்திருக்காங்க எகத்தாளமா பேசுற உடம்பு மத்தளமாயிருமடியே யாருமா நீ மீனாட்சி உன் பேரை கேக்கல இந்த பொசகட்ட பயல்களோட உனக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன் இவங்க என்ன கடத்திட்டு வந்திருக்காங்க என்னடா இது நீ என்ன கடத்தல் கெடுத்தல் எங்க ஆத்தாவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க ஆத்தாவுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் ஏதா இது அடகு பொருள் ஒரு நில பஞ்சாயத்து பாத்தியா புரியுற மாதிரி சொன்ன எங்க ஆத்தா தெரியுது அதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு வர்றதா நம்ம வீட்லயே ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்காளுகள்ல விடு அதுகளையும் இன்னைக்கு ராத்திரியே கடத்திடுவான் ஓட்டா தெரியும் கடத்துறாங்களாம்ல ஏமா இவங்கதான் கடத்துறாங்கன்னா உனக்கு கூறங்க போச்சு கத்தி கித்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி தப்பிச்சிருக்கலாம்ல உன்னதான் கேக்குறேன் சரவணா எனக்கு கால் வலிக்குது உங்க வீட்டுல உட்கார நாற்காலி இருக்கா மீனாச்சி நீ ராட்டன் உட்காந்துக்க விரு விருன்னு சுத்தி விடுறேன் ஆனா நீ பயந்துடக் கூடாது நிறுத்துறா
உன்னெல்லாம் கடத்தி கொண்டு போய் எங்காச்சும் கிணத்துல இறக்கி விட்டுருக்கணும். இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க. பட்டாசு மீனாட்சி, ஒரு ஆளை கடத்துறதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? ஒன்னு ரெண்டு ஆகும், கொஞ்சம் தள்ளுபடி பண்ணிக்க. ஒரு பாட்டிய கடத்தணும், அது போட்டிருக்க நகைய போலி முடிச்சிருவோம். உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? போட்டு போட, ஒரு சேர போட்டுக்கிட்டு ஆபீஸ் சொல்றேன். சரவணா, யாரு அந்த பொண்ணு? ஒரு ஹோட்டல் கடைக்காரம் பொண்ணு. ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கா? இப்படிதான் நீ எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிற. மீனாட்சி நல்ல பொண்ணு. கண்ணாடிக்கு நடுவு ஒரு மார்க்கமா தான் இருக்க. சட்டு புட்டுன்னு அந்த பொண்ண வீட்டுக்கு அனுப்புற வழிய பாரு. பொண்ண கடத்துறானா? ஹலோ ஹலோ, துரபாண்டியா? ஆம்பா, நான் தான் செய்கை சரவணன் பேசுறேன். நீ யாருன்னு தெரியலப்பா. என்னங்க செய்கை சரவணா? மதுரையில கொல்ல பேருக்கு தெரியும்ல. என்ன விஷயம் சொல்லு. உங்க பொண்ணு மீனாட்சி காலேஜ் விட்டு வந்துட்டாளா? என்ன வரலையப்பா? வந்திருக்க மாட்டாளு, நம்ம கிட்டதான் பாதுகாப்பா இருக்கா. என்ன பேசிட்டு இருக்கும்போது மரியாதை குறையுது. சரி தம்பி, என் பொண்ண பத்திரமா பாத்துக்க, இந்த அரை மணி நேரத்துல வந்துடுறேன். அட்ரஸ் சொல்லு. அப்படி கேளுங்க. இந்த பாருங்க, நீங்க ஹோட்டல் நடத்துற இடத்த மார்க்கெட் கார ஒரு வாட்டி கேட்டாராம, நீங்களும் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? அதுக்காக தான் இந்த சின்ன செய்க. சரி சரி, நம்ம வீட்டு அட்ரஸ் நோட் பண்ணிங்க. சொல்லுப்பா. சரவண நம்பர் 3, பண்டாதரு, தெற்கு வாசல். இந்த வந்துடுறேன், சீக்கிரம் வந்துருங்க. இந்த வந்துடுறேன்ப்பா. போதா போதா, அப்படி போய் உக்காரமா மீனாச்சே. இதுதான் நம்ம ஆபீஸ், இவரு தான் நம்ம கணக்கு. காசுல கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாரு. அண்ணன் பேரு கே கே சோமு. அந்த காலத்துல அண்ணன் கர்லா கட்டை எடுத்து சுத்துனா. இந்த வாரம் பேட்டா உங்களுக்கு எள்ளுடி. காச பத்து பல வருஷம் ஆகி போச்சு. நம்ம வரலாறு சொல்றப்போ ஏன் ஊடால அருவாள போடுற? அம்மா மீனாச்சி, போன வருஷம் பொங்கலுக்கு இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வந்தாங்கம்மா. போயிட்டு வாஸ், போயிட்டு வாஸ். ஓ, கணக்கு அசந்து தூங்கிட்டு இருந்தாருமா. மடுவாவி பசங்க பாறாங்கல படுக்க வச்சிருக்கான்னு நினைச்சு சுண்ணாம்பருக்கு தலையில அடிச்சு விட்டாங்க. அன்னையில இருந்து நம்ம கணக்குடைய விக்கு இப்படி ஆயிப்போச்சுமா? ஆயிப்போச்சு. தெய்வீக சிரிப்புடா. பட்டாசு, மீனாட்சிக்கு நம்ம ஆல்பத்தை காட்டுவோம்டா. டீசென்டா பேசும்போது எதுக்குற ஆல்பத்தை பத்தி பேசுற? என்ன ஆல்பம்? விடுமீனாச்சு, அது ஒண்ணும் இல்ல. ஏய், சும்மா இருங்கடா, கேன பயல்களா. எங்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இவ்வளவுதான் நம்ம பழக்க வழக்கமா? மீனாச்சி சங்கடப்படுதுரா, இங்க பாரு, அப்படியே கண்ணு கண்ணீர் முட்டுதுரா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மீனாச்சி காட்டுடா. வேணாம்டா, சின்ன புள்ள பயந்துரும். நாளா ஒண்ணு பயப்பட மாட்டேன். உங்களை பார்த்தே பயப்படல, உங்க ஆல்பத்தை பார்த்தா பயப்பட போது. ஆல்பத்தை கொடுத்துருங்கடா. சரி, எடுத்து காட்டுங்கடா. ஏய் ரிக்கார்டு, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு கையில பத்திரம் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வாடா. எதுக்கு? ஆல்பத்தை பார்த்து மயக்கப்பட்டு விழுந்துட்டேன்னு வச்சுக்க, தண்ணி எழுச்சி எழுப்ப வேணாமா? அதுக்குதான். ரொம்ப பேசாதீங்க, நான் பயந்தங்கொல்லி இல்ல. ஆஹா, ஏய் இரு ஆல்பத்தை, மீனச்சி நம்மளான்னு பாத்துருவான். இரண்டு இல்ல. ரெக்கார்டு என்ன பம்புற? மீனாச்சி ஆல்பத்தை பாக்கணும். என்னடா பொம்பளை பிள்ளை கிட்ட போய் ஆல்பத்தை காட்டிட்டு இப்ப எனக்கு காட்டு போறீங்களா இல்லையா? வாங்கிட்டு போய் காட்டு. இந்த மீனாச்சி, இந்த பாருமா. அந்த தலை வத்திரா இருப்பு வாத்தியாருது. சரவண ஒரே வச்சுக்கிட்டான். அடுத்த பக்கம் பாரு, கையு காலு பணம் மாறு பிச்சு முத்துது. அடுத்த பக்கம் ஒரு நாக்கு மட்டும் இருக்கு மாதிரியா. ஐயோ ஐயோ, இந்த இந்தமா கன்னியாகுடிமா. நீங்களா மனுஷங்களா? ஊர்ல நிறைய பேருக்கு இதே சந்தேகம் தான். ஒரு தீவாளிக்கு சாலமன் பாப்பைய வச்சு பட்டிமன்றம் போட்டு திருமணம் பண்ண நீ கன்னியாகுடிமா இப்படி? ஏ மீனாட்சி, இந்த சரவண மனுஷம் பாதி மிருகம் பாதி. போன மாசத்து வரைக்கும் வாள் இருந்தத ஆபரேஷன் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்தோம். நம்பவே முடியல. ஏய், அந்த வாள் இருந்த இடத்த காட்டப்பா. சும்மாரா, இந்த ஆல்பத்துல இருக்கிறத என்னால நம்ப முடியல. சரவணா, போட்டா கடையில தான் காசு கொடுத்தோம் தெரிஞ்சு வச்சோம். டேய், இந்த பிள்ளைக்கு அவ்வளவு கூறு பத்தாதரா. சரவணா, ஏதாவது வேலை செஞ்சு பழக்கலாம்ல. இது கூட வேலைதான். இந்த செயின் மோதிரம் எல்லாம் எங்க இருந்து வந்து நினைச்ச? இந்த வேலை இருந்துதான். அரை கிலோ கத்திரிக்காய் அருவாமல்ல அறுக்கிறது எவ்வளவு கஷ்டம், ஆள் அறுக்கிறதுனா அவ்வளவு ஈஸியா? நீ வேணா அறுத்து பாரு. ஏய், அந்த அருவாளா. யாரும் என்கிட்ட பேசாதீங்க.
என்னப்பா கோச்சு போது மார்க்கெட் காரன் மாத்த பிரச்சனை போது பேசி கூப்பிட்டுக்கா போட போ என்ன கோவம் பொத்துக்கிட்டு வருது நான் கோவப்பட்ட என்ன ஆகும் தெரியுமில்ல என்னாகும் தலை தனியா கை கால் தனியா வெட்டி போட்டோ பிடிச்சு அந்த ஆல்பத்தை வச்சிருவீங்களா அந்த ஆல்பத்துல வைக்க இடம்ல புதுசா ஆல்பம் வாங்கிதான் வைக்கணும் காசு கொடுத்தா எது வேணா செய்வ என்ன செய்யணும் சொல்லு ஒரு 10,000 ரூபாய் குடுக்கறேன் மாடியில இருந்து குதி நான் ஒரு 20,000 ரூபாய் குடுக்கறேன் நீ சேர்ந்து என்னோட குதி தொல்லை தாங்க முடியாம வெளியே வந்த எதுக்கு இங்க வந்து இம்சப்படுத்துற ஆஹா எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கே டூபிலா ஏய் உங்க அப்பா வரதுக்குள்ள அந்த மார்க்கெட் கோஸ்டி கண்ணல பட கூடாது உள்ள போ எங்க அப்பாக்கு போன் பண்ணியா என்ன சொன்னாரு வரும்போதே உனக்கு வளையல் ரிப்பன் வாங்கிட்டு வேகமா வரன்னாரு நீ வேற பொண்ண பெத்தரு பதறி போயிட்டாரு அப்புறம் நான் தான் மீனாட்சிக்கு ஒண்ணும் இல்ல பயப்படாம வாங்கன்னு சொல்லிருக்கேன் நீ நல்லவனா கெட்டவனா உனக்கு எப்படி தெரியுது ஆஹா எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கே டுமிலா ஏய் உங்க அப்பா வரதுக்குள்ள அந்த மார்க்கெட் கோஸ்டி கண்ணல படக்கூடாது உள்ள போ எங்க அப்பாக்கு போன் பண்ணியா என்ன சொன்னாரு வரும்போதே உனக்கு வளையல் ரிப்பன் வாங்கிட்டு வேகமா வரன்னாரு நீ வேற பொண்ண பெத்தரு பதறி போயிட்டாரு அப்புறம் நான் தான் மீனாட்சிக்கு ஒண்ணும் இல்ல பயப்படாம வாங்கன்னு சொல்லிருக்கேன் நீ நல்லவனா கெட்டவனா உனக்கு எப்படி தெரியுது புரியல அட்ரா சக்கண்ணானா அதான் சரவணன்றது அவுட்சைடு சாஃப்ட் இன்சைடு ஹார்ட் இங்கிலீஷ் எல்லாம் பேசுற ஏய் நாங்களும் படிச்சிருக்கோம்ல பார்த்தா தெரியலையே சரி நீ என்ன படிச்சிருக்க BSc Physics பார்த்தா தெரியல போ போ உள்ள போ மாட்டேன் ஏய் சொல்றோம்ல உள்ள போ மாட்டேன் நீ நின்னுக நான் எப்படி கவர் யாருங்க வீட்ல யாரு நீங்க இங்க சரவணன்ன்றது எங்க அண்ணன் தான் மேல இருக்கு நீங்க தான் அந்த பொண்ணோட அப்பாவா ஐயோ எங்க அண்ணன் ரொம்ப கோவக்காரு ஏதாவது செஞ்சிருக்கிற போது சீக்கிரமா போங்க எங்களுக்கும் கோவம் வந்தாயே அந்த பொண்ணோட அப்பா சரவணன் கல்லைய போறானா இது யாரா வாங்கண்ணே யார பாக்கணும் சரவணன்றது சரவணா வணக்கம்ணே நான் தான் சரவணே நான் துரப்பாண்டி அப்பா உக்காருங்கண்ணே உக்காருங்க உனக்கு ஒண்ணு ஆகலப்பா இல்லப்பா உக்காருங்க உக்காருங்க சரவணா என் பிள்ளை தூக்கிட்டு வந்து தப்பா நடக்க பாக்குறேங்கண்ணே உக்காருங்க மீனாட்சி அங்கிட்டு போமா நானும் உங்க அப்பாவும் பேச்சு ஒரு முடிவுக்கு வரும் சரவணா முதல்ல என் பொண்ணை என் கூட அனுப்பு அதுக்கப்புறம் நீயே நானு மார்க்கெட்காரன் மூணு பேரும் பேசி ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்கிறோம் என்ன விவரம் முடியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க உங்க இடத்த அந்த மார்க்கெட்காரனுக்கு மாத்தி விடல உங்களை சாச்சி விடுவேன் ஏய் இது நான் சிறு சிறு சேர்த்து சம்பாரிச்சதியா அத உக்காந்த இடத்துல இருந்தே அந்த மார்க்கெட்காரன் கேட்க தப்புதான் புரிஞ்சா சரி மீனாட்சி வாமா போலாம் ஏய் மீனாட்சி என்ன உங்க அப்பா இவ்வளவு அவசரம் போறாரு ஏய் உக்காருங்கண்ணே உக்காருங்க ஆபத்து உங்க காலை சுத்தி இருக்குது தாண்டி போன நினைச்சீங்க உங்களை வீழ்த்தாடி போடும் என்ன மிரட்டுறியா ஏய் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்பா எங்க வந்த போற வெளியே சும்மா எங்க மூச்சு வச்சிருக்கீங்க என்ன பண்ற நீ எந்த மூச்சு வச்சிருக்கீங்க ஓடா ஓடா
விடுங்க. என்னடா வேடிக்கை பார்த்து நிக்கிற? டேய் போடா, அவர் போசல விடுமா? போடா வெளிய, போடா என்ன வேடிக்கு பாக்குற? ஏவானம் பூமி இங்கு மோதிகிச்சு பச்ச வாழையாறு வாசி விரிச்சு ஏகாலம் உருட்டுறதாய கட்டில் சிசிதருது மனுஷ மக்க அட மண்ணு மேல மீன தூக்கி போட்டு இன்று மனுஷங்க மோதுற ஜல்லிக்கட்டு கத்தி மேல உசுர சாத்தி வச்சு பாவிவய மக்க கூத்தவாறு ஏவாரம் பூமி இங்கு மோதி கிச்சி வச்ச வாழையாறு வாசிக்க.